சேர்த்து கட்டிட்டான். எங்கடா இருக்க அந்த தவக்கார பைய? கோயில்ல. அவனுக்கு ஏன் கையால தான் சாவு? கோயிலுக்குள்ளது போட்டு உள்ள வராத தர்மா. வேண்டாம், சொல்றது கேளு. செருப்பு காலோட கோயிலுக்குள்ள வராத தர்மா. உன்னை வெட்டாம இங்க இருந்து போக மாட்டேன்டா. தர்மா, கோயிலோட புனிதத்தை கெடுத்துடாத. வேண்டாம் வேண்டாம் தர்மா. இத்தனை வருஷமா கோட்டை வாசல்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்தது கிடையாது. கோயில் சம்பிரதாயத்தை மீறி சாமியை அவமதிச்ச குற்றத்திற்காக தர்மரை இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறதா பஞ்சாயத்து தீர்மானிச்சிருக்கு. அது மட்டுமல்ல, அவன் குடும்பத்தில் யாருமே கோயில் வாசப்படி கூட மதிக்க கூடாது. தர்மருக்கு இந்த ஊருக்கு எந்தவித சம்பந்தமும் கிடையாது. அவன் வீட்டு நல்லது கெட்டதுக்கு யாரும் போக கூடாது. இது பஞ்சாயத்துடைய தீர்ப்பு. ஐயர் சாமி, ஐயர் சாமி, ஐயர் சாமி, ஐயர் சாமி. என்ன, நான் தூக்கு மாட்டிக்கிட்டு நிக்கிறேன், அதை பார்த்துட்டு பேசாம போறீங்களே? என்ன என்ன செய்ய சொல்ற? ஒருத்த சாக போறானேன்னு ஒரு பதட்டம், பரபரப்பு, ஈவு இறக்க எதுவுமே இல்லாம இப்படி போறீங்களே. நீ மாட்டிட்டு செத்தா நாங்க ஏன் பதட்டப்படணும், பரபரப்படையணும்? நீ என்ன இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தியா, இல்ல ரயில கண்டுபிடிச்சியா, பஸ் கண்டுபிடிச்சியா, டெலிபோனை கண்டுபிடிச்சியா, அட்லீஸ்ட் சைக்கிள் காத்தடிக்கிற பம்பையாவது கண்டுபிடிச்சா? இந்த நாட்டுல 85 கோடி ஜனங்கள்ல நீ ஒரு புழைக்க தெரியாத நாய். நீ செத்தா நாங்க ஏண்டா பதட்டப்படணும்? எங்க கஷ்டம் உங்களுக்கு தெரியாது சாமி. இப்ப என்ன, இந்தியா உங்ககிட்ட கொடுத்த ஆள சொன்னாங்களா? எதுக்கு நீ தூக்கு மாட்டிக்கிற? என்னால யாருக்கும் எந்த தொந்தரவும் வேண்டாம். நான் போனதுக்கு அப்புறம் எல்லாரும் சந்தோஷமா இருக்கட்டுன்னு சாக போறேன். எப்படா சந்தோஷமா இருக்க முடியும்? நீங்க செத்து போயிருவீங்க, அதுக்கப்புறம் சர்க்காருக்கு எவ்வளவு செலவு? உன் போனத்துக்கு காவல் நிக்க ஒரு போலீஸ், உன் பாரிய போஸ்ட்மார்டம் பண்றதுக்கு ஒரு ஜீப் வரணும், பெட்ரோல் என்ன விலை, உன் சாவல ஏதோ மர்மம் இருக்குன்னு உன் ஆத்தா அப்ப பொண்டாட்டி புள்ள வரைக்கும் லாக்கப் வைக்கணும், அவங்களுக்கு எல்லாம் சோறு போடணும். சாகரவங்க சும்மா வாட சாகுறீங்க, சர்க்கார போடாத பாடுபடுத்துக்கள சாகுறீங்க. சாமி, இனிமேல் நான் தூக்க மாட்டிக்கவே மாட்டேன். போய் மாட்டிக்கவே மாட்டேன். சோம்பேறி புழைக்கிற போய் வழிய. கோட்டை வாசல் ஊர் ஜனங்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், வர்ற வெள்ளிக்கிழமை நம்ம ஊர் அம்மன் கோயில் காப்பு கட்டி திருவிழா நடத்துறாங்க. நம்ம ஊரு காவக்காரையா நகை புட்டியை கொண்டு போய் அம்மனுக்கு நகை சாத்த போறாரு. நகையை சாத்த விட மாட்டேன், இனிமே இந்த ஊர்ல திருவிழா நடத்த விட மாட்டேன். முத்துவள கண்டாச்சனா, கல்லு வச்ச தஞ்சாவடா, அத்தனையும் அம்மாவுக்கு ஆயிரம் கண்ணா தாளுக்கு, கோட்டை வாசலுக்கு எங்க அத்தை காவல் நிற்கிறவ, ஊரு மக்களைத்தான் என்னாலும் வாழ வைக்கிறவ. Thank you.
நான் அவமலை பெற்றோல அவர் என் கையிலே இருக்கிறேன் என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. முதல்ல அம்மனுக்கு நகையை சாத்தி ஆர்த்தி தட்டி எடுத்துட்டு வாங்க போங்க சீக்கிரம். இந்த செந்தூர பாண்டியனை எவனும் எரிச்சதா சரித்திரமே இருக்கக்கூடாது. அந்த அயோக்கியனோட தீயில நான் எரியக்கூடாது. அந்த ஆத்தாவோட தீபத்துல நான் ஐக்கிய ஆனும். அந்த ஆர்த்தி தட்டை எடுத்துட்டு வாங்க. இந்த கோயில்ல எவனுமே கால் வைக்க கூடாது இனிமே.